திருமிகு யாழினி, தொடர்ந்து இந்தியா கூட்டணி வலுவோடு இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் திரு ஸ்டாலினுடைய வலியுறுத்தல். 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் கூட இந்தி பேசக்கூடிய மக்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுல காங்கிரஸ் வந்து தவறிச்சு, அது நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்கக்கூடாதுங்கிற எச்சரிக்கையும் வருவிட்டார். இப்போ நடக்கிற இந்த சலசலப்புகள், கூட்டணி தொடர்பான பிரச்சனைகளை திமுக எப்படி பார்க்குது? ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து சார் சொன்னதுலேருந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி விவாத மேடைகளாக இருக்கட்டும், ஏதோ இந்தியா பிளாக், இந்தியா கூட்டணி வந்து உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்தில் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க எல்லாம் 3 பேரும் வெளியே போயிருந்தாங்கனாலுமே எப்படி சண்டையும் சச்சரவும் இருக்கு? சண்டை சச்சரவும் எல்லா பாலிடிக்ஸ்லயும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வர்றது நார்மலான ஒரு விஷயம். அது பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆகணும். இவங்க வந்து அதை வந்து ஒரு மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த 3 பேர், முத மம்தா அவர்கள் வந்து சொன்னது வந்து எங்களோட மாநிலத்துல நாங்க போட்டியிடுறோம், நீங்களும் போட்டியிடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், கூட்டணியில இருந்து வெளியே வருவேன் அவங்க சொல்லவே கிடையாது. இருக்கிறதுல இந்தியா கூட்டணி வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து மம்தா கார்கே அவர்கள் வந்து லீடரா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுத்ததும் மம்தா அவர்கள் தான். சோ அவர் வந்து அவங்க வந்து இந்த கூட்டணியில இருந்து வெளியே வரப்போறதுல, அப்படியே அவங்க கூட்டணியில இருந்து இவங்க சொல்ற மாதிரி வெளியே வந்தாலும் கண்டிப்பா பிஜேபி கூட சேர மாட்டாங்க. இவங்க நடத்தின இடி ரைடா இருக்கட்டும், இல்ல அவங்க திருப்பி அதுக்கு என்ன பிஜேபி தோக்கணும்னு நினைக்கிற ரெண்டு முக்கியமான ஆட்கள்ல முதல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மம்தா தீதி அவர்களும் தான். சோ கண்டிப்பா பிஜேபியிலோட போய் சேர மாட்டாங்க. அப்புறம் ஏன் அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு தெரியல. அடுத்து ஆம் ஆத்மி உங்களுக்குள்ள பிரச்சனைனா அது ஒரு கட்சிக்கு பலம் செய்யறதா இருந்தா அதனால அவர் சந்தோஷப்படுறாரு. அது பலம் அது பிரச்சனையே ஆகாது. ஏன்னா பிரச்சனை வந்து பிஜேபிக்கு தான். அங்க வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இந்தியா பிளாக்குக்கும் பிரச்சனை கிடையாது. இந்தியாவுக்கும் ஆக்சுவலி இந்தியாக்கே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்க பிஜேபி வரக்கூடாது, அவ்வளவுதான். வெளியவே போனாலுமே சரி, அங்க மம்தா போய் பிஜேபியோட சேர போறது கிடையாது. பிஜேபிக்கு அங்க கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல வந்து மம்தாக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் இல்ல. மாநிலங்கள்ல நாங்க வலுவா இருக்கிறோம், அதனால நீங்க விட்டு கொடுத்துடணும்னு காங்கிரஸ் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் காங்கிரஸுக்கு சொல்வதன் மூலமாக அது காங்கிரஸுக்கு ஒரு சவால் இல்லை, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இல்ல. ஆக்சுவலி காங்கிரஸோட ஷிஃப்டே நல்லா இருக்கு சார். ஷிஃப்ட் வந்து இனிஷியலா வந்து அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி தான் கண்டிப்பா. ஆனா காங்கிரஸுக்கு அந்த ரியலைசேஷன் இருக்கு இல்லையா, அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் ஒரு மாநில ஆட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றப்ப அந்த நெகோசியேஷன் வந்து அவங்க கரெக்டா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதை தான் மேமும் சொல்றாங்க, நாங்களும் கேட்போம் அவங்களும் கேட்போம், வீல் செட்டில் டவுன், ஒரு இடத்துல செட்டில் டவுன். அது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதை நாங்க பாத்துப்போம். அடுத்து சொல்றது அடுத்து நம்ம இன்னொன்று பஞ்சாப் பத்தி பேசணும். மாணவர்கள் சொன்னாங்க 13 சீட்டும் நாங்க தான் இது பண்ணுவோம். ஆனா அதே நேரத்தில் கேஜ்ரிவால் வந்து இதை பத்தி எந்த இதுவும் பேசல. அதே நேரத்தில் டெல்லியில இருக்க ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஆல்ரெடி சீட் ஷேரிங் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆம் ஆத்மிக்கு 4 காங்கிரஸுக்கு 3ன்ற டெசிஷன் வந்துருச்சு. அதனால ஆம் ஆத்மியும் வெளியே போல இதுல கூட்டணியில தான் இருக்காங்க. அவரும் பாஜகவோட சேராததுனால அவரும் சந்தோஷப்பட வேண்டியது இல்லையா? ஆமாங்க. எப்படி அதுவும் டெல்லியில இப்ப ரீசெண்டா இவங்க பாஸ் பண்ண பில்லுக்கு அப்புறம் எப்படி அவர் போய் வந்து பாஜக சேர போறாரு? கண்டிப்பா பாஜக சேர மாட்டாங்க. அதுவும் வந்து பாஜக வெற்றி கிடையாது. சோ அதை எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? அவங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை. இல்ல கூட்டணி அவங்க பாஜக தனித்து போட்டியிடுவோம், திரு மோடியின் செல்வாக்கே போதுமானதுங்க. ஏன்னா அவர் வந்து 2019 ஒரு சிச்சுவேஷனை வச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த சிச்சுவேஷன் இப்ப கிடையாது. இப்ப அதே பஞ்சாப்ல எடுத்துட்டோம்னா அகாலி தளோட வந்து பாஜக கிடையாது. மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட வந்து அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவசேனாவை வெளியே துரத்திட்டு பேக்டோர் வழியாக ஒரு 5 மணிக்கு வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சிவசேனாவும் கிடையாது. ஆனால் சிவசேனா தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, பாஜக கிடையாது. அதனால என்ன பின்வாசல் வழியா வந்து எதிர்ப்பா இல்ல 5 மணிக்கு ஆட்சி பிடிச்சது எதிர்ப்பா? ரெண்டுமே உண்மையான விஷயம். ஒடிசால அவங்களுக்கு இப்ப அலையன்ஸ் கிடையாது. இப்ப வெஸ்ட் பெங்கால் கண்டிப்பா மம்தா அவங்க வந்து பிஜேபி வரமாட்டாங்க. பீகார் நிதிஷ்குமார் அவங்க வந்து இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் பேசினது ஒரு ரியாக்ஷனரியான ஒரு வேர்டு தான்.
அது வந்து அந்த அவர் பேசினதுக்கு வந்து இப்ப நான் சார் சொன்னார் இல்லையா, கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய கூகுளி தான். இத்தனை சீரியஸ் பிரச்சனைங்கிறது அது சீரியஸ் பிரச்சனை இல்ல. அது என்ன ஏன் பிரச்சனை இல்லைன்னா, 2007 இருந்தே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பாரத் ரத்னா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தாக்கூர் அவர்களால மென்டர் செய்யப்பட்ட ஒருத்தர் தான் நிதிஷ் அவர்கள். சோ அவங்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கறப்ப அவங்க அவார்ட் பண்றாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுது, இது சிம்பாலிக் பாலிடிக்ஸ் ஏன் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிசிக்கான இங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக காஸ்ட் சர்வே வந்து நிதிஷ் அவர்கள் நடத்துறாங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது பாஜக அரசு. அப்படி அங்க இருக்க ஓபிசிஸ்க்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிப்பீங்க, ஆனா தாக்கூர் அவர்களுக்கு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு பாரத் ரத்னா கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது ஒரு சிம்பாலிசம் தானே, அதான் சொல்றாரு. ஆனா நிதிஷ்குமாரோட அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு நியாயமானவர் தான். லெட் மீ ஜஸ்ட் ஃபினிஷ் இட். சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இன்னொரு ஆக்சுவலா இந்தியா வந்து மூணா டிவைட் பண்ணிப்பேன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா 200 சீட்ல வந்து பாஜக வந்து 2019 இந்த எல்லா அலையன்ஸோட சேர்த்து பார்த்தோம்னா 107 சீட் ஜெயிச்சிச்சு. இந்த வாட்டி ஒரு அலையன்ஸ் கூட கிடையாது. ஸோ கண்டிப்பா சீட்ஸ் அதுல வந்து கம்மியாகும். ரெண்டாவது பார்த்தோம்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப் போச்சு. மற்றதுல எதுலையுமே வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 120 சீட்ல வந்து 6 சீட் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா அதோட கம்மியா தான் வரும். மூணாவது பார்த்தோம்னா குஜராத் மேபி கண்டிப்பா ஓகே அவங்க தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து ராஜஸ்தான்ல காங்கிரஸ் இன்னமும் வந்து ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. அங்க வேட்பாளரை வந்து மினிஸ்டராகவே ஆக்குறாங்க. ஆக்குனதுக்கு அப்புறமும் வந்து அந்த வேட்பாளர் வந்து தோக்குறாரு. ஸோ அங்கேயும் வந்து போயிடுச்சு. மத்திய பிரதேஷ்ல வந்து இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சான்சஸ். உத்தரப்பிரதேஷ்ல தான் ரொம்ப முக்கியமான, போன வாட்டி 80 சீட்ஸ்ல ஜெயிச்சாங்க. ஆனா இந்த வாட்டி சமாஜ்வாதியும் காங்கிரஸும் தேர் இன் அலையன்ஸ். ஸோ அங்க வந்து சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது இந்த ஏரியா அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட் முதலமைச்சர் அவர் சொன்னதுல 223 சீட்ஸ்ல 190 சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சது, மெஜாரிட்டியான சீட். அந்த மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இவங்க வந்து ரிலிஜனை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெரி ஈஸியா அவங்களை வந்து அந்த இடத்துல ஒரு 50 சீட்ஸ் டோட்டலாவே 50 சீட்ஸ் கம்மி பண்ணிட்டோம்னாலே தே வோன்ட் கம் டு த மெஜாரிட்டி மார்க். மக்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த அலையன்ஸ் எல்லாம் இருக்கும், மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா அது ட்ரீம் வேர்ல்ட் தான். இன்னைக்கு எப்படி அவங்க ஒரு மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கு வாய்ப்பு இல்ல, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கு வாய்ப்பு இல்ல, தென் மாநிலங்கள் 400 இடங்களுக்கு மேல பெறுவோன்ற அமித்ஷா வாய்ப்பே இல்ல சார். இல்ல வாய்ப்பே இல்ல.